இன்று அவருடைய கடைசி நாளுக்கு வருகின்றோம். இவர் டேஸ் ஆர் கவுண்டட் என்றாரே ஆண்டவர் பரிசுத்தாவியருடைய உள்ளத்திலே பேசிய உடனே காம்போ சாம்பியர் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே இவருடைய நண்பன் டீசோ அவனுக்கு வால்நட் மரங்கள் நிறைந்த ஒரு தோட்டம் இருந்தது அருகாமையிலே. புனிதர் தன்னுடைய கடைசி நாட்களை கடும் தவத்திலே கழிக்க வேண்டும் என்று நினைத்து வால்நட் மரத்திலே ஒரு குடிசை எனக்கு அமைத்து தர வேண்டும் என்று நான்கு கிளைகளுக்கு மத்தியிலே ஒரு குடிசை அமைத்துக் கொடுத்தான் டீசோ. மரத்திலே ஏறுவதற்கு ஒரு ஏணி ஏறி மரத்திலே உட்கார்ந்து கொண்டார். நாள் முழுவதும் தவம் செய்தார். மத்தியான வேளையிலே உணவருந்துவதற்கு மட்டும் கீழே வருவார். கொஞ்சம் ரொட்டி துண்டு, கொஞ்சம் பச்சை தண்ணீர். இதனால் இவருடைய உடல் வர வர பலவீனமாகி கொண்டே வர 1231 ஆண்டு ஜூன் மாதம் 13 தேதி நண்பகல் வேளை 12 மணிக்கு சமையல் கட்டிலே சாப்பாட்டிற்காக மணி அடிக்க சாப்பிடுவதற்காக கீழே இறங்கி வர வந்த இடத்திலே மூர்ச்சையாகி மயக்கம் அடைகின்றார். பலவீனத்தினால் கீழே விழுந்தவர் மயக்கமாகிவிட்டார். பக்கத்திலே லூக்காஸ் என்று ஒரு துறவி, இன்னொரு துறவி ரோஜர் என்று இன்னொரு துறவி, இந்த இரண்டு பேரும் கைத்தாங்களாக மடத்திற்கு கொண்டு வருகின்றார்கள். மடத்திற்கு கொண்டு வருகின்ற பொழுது இவருடைய நிலைமை மிகவும் மோசமாகியது. சுயநினைவு வந்தவுடனே புனித அந்தோனியாருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், என்னை பதுவை மாநகருக்கு எடுத்துச் செல்லுங்கள், பதுவை மக்கள் என்னை பார்க்க வேண்டும், அந்த இடத்திலேதான் நான் சாக வேண்டும், என் அன்னையின் ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள், அங்கே கல்லறையிலே புதைக்கப்பட வேண்டும் என்று சத்தம் போட்டு சொல்ல தொடங்கினார். துறவிகள் மேலாளர்கள் எல்லோரும் சொன்னார்கள், ஐயா நீங்கள் இப்பொழுது நீண்ட பயணம் செய்கின்ற நிலையிலே இல்லை, எந்த ஆபத்தும் ஏற்படாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், கொஞ்சம் உங்களுடைய உடல் தேறிய பிற்பாடு நிச்சயமாக பதவிமான நகருக்கு உங்களை எடுத்துச் செல்கிறோம் என்று சொன்னார்கள். வேண்டாம், என்னை இப்பொழுதே பதவிமான நகருக்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று கட்டாயப்படுத்தினார், வற்புறுத்தினார். அப்பொழுது அவர்கள் வேறு வழி தெரியாமல் ஒரு மாட்டு வண்டி ஏற்பாடு செய்து அதிலே போய் அந்தோனியாரை வைத்து எவ்வளவு வேகமாக செல்ல முடியுமோ அவ்வளவு வேகமாக அந்த வண்டியானது பதவிமான நகரை நோக்கி சென்றது. ஆனால் ஆர்சல்லா என்று சொல்லப்படுகிற பட்டணத்திற்கு வந்தவுடனே அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமாகியது. எனவே ஆர்சல்லா பட்டணத்திலே கிளாராமல் சபையை சார்ந்த அந்த துறவிகள் சன்னியாசியுடைய மடம் இருந்தது, அங்கே புனித அந்தோனியாரை கொண்டு வைத்தார்கள். கிளாராமல் சபையை சார்ந்த கன்னியர்கள் பக்கத்திலே வாழ்ந்த துறவிகள் அவரை நன்றாக பராமரித்துக் கொண்டார்கள். வர வர அவருடைய உடல்நிலை பலவீனமாகிக் கொண்டே வர இறக்கின்ற தருவாய் மிக வேகமாக வருகின்றது என்பதை தூழ்ந்திருந்த துறவிகள் அறிந்து கொள்ள புனித அந்தோனியார் கேட்டார், நான் பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும், என்னுடைய கடைசி பாவ சங்கீர்த்தனத்தை செய்ய வேண்டும், அவஸ்தை பூசல் வாங்க வேண்டும், நற்கருணை நாதரை அருந்த வேண்டும், ஒரு குருவானவரை கூட்டி பாருங்கள் என்று ஆசையோடு ஆர்வத்தோடு கேட்டுக்கொள்ள துறவிகள் ஒரு குருவானவரை கூட்டிக் கொண்டு வருகின்றார்கள். பாவ சங்கீர்த்தனம் செய்தார். அவர் என்ன பாவங்களை செய்திருப்பார்? தூய பாலகனையே தன்னுடைய திருக்கரத்தில் ஏந்திய அந்த அற்புத போதகர் என்ன பாவத்தை செய்தாரோ, கடைசி பாவ சங்கீர்த்தனத்தை செய்தார், அவஸ்தை பூசல் வாங்கினார், கடைசி திவ்ய நன்மை வாங்கினார். இதன் பிற்பாடு 7 தவச்சங்கீதங்களை சங்கீதக்காரன் தாவிதரசன் எழுதியிருக்கின்றானே, துறவிகள் எல்லாம் சூழ்ந்து நின்று அந்த தவ சங்கீதங்களை மரணத்திற்கு தயார் செய்கின்ற சங்கீதங்கள் இவற்றை எல்லாம் சூழ நின்று படிக்க அந்தோனியாரும் தன்னுடைய பலவீனமான குரலால் அவர்களோடு சேர்ந்து கொண்டார். அது முடிந்தவுடனே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தாய் தாளாட்டிய பாடல், தொட்டிலை ஆட்டுகின்ற கை தொல்லுலகை ஆளுகின்ற கை என்று ஆரம்பத்திலே பார்த்தோமே, தொட்டிலை ஆட்டுகின்ற பொழுதே ஞானப்பாறை ஊட்டி வந்தாளே அந்த பாடலை பாடினார். ஓ மகிமை பொருந்திய ஆண்டவளே, இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட பெண்ணினத்திலே எல்லாவருக்கும் முதல்வே ஆனவளே, படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் மேலானவளே, அற்புதமாக தேவாதி தேவனை இந்த உலகத்திற்கு தந்த வாசலே, அந்த அற்புதருக்கே ஞானப்பால் ஊட்டிய அமுத சுரபியே, மோட்ச அலங்காரியே, ஆத்மசரத்தோடு மோட்சத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட மோட்ச அலங்காரியே, இக்காலத்திற்கும் எக்காலத்திற்கும் முக்காலத்திற்கும் கன்னிகையே, அமலோற்பவ தாயே என்றெல்லாம் அந்த பாடலானது செல்லுகின்றது. கடைசியிலே எல்லா மனிதர்களதும் எல்லா வானதுதர்களதும் மகிமையும் வணக்கமும் உமக்கே, அல்லேலூயா ஆமென் என்று கடைசி வரை ஒவ்வொரு நாளும் தான் பாடிய பாடலை மரணப்படுக்கையிலே பாடினார். இதை பாடிய பிற்பாடு நிசப்தம், யாரும் பேசவில்லை. அந்தோனியார் ஒரே கரையிலே வானத்தை அண்ணாந்து பார்த்து பரவசத்திலே ஆழ்ந்திருப்பதாக ஒரு காட்சி.
அப்பொழுது பக்கத்தில் இருக்கின்ற துறவி கேட்கின்றார், ஐயா என்ன காண்கின்றீர்கள்? அப்பொழுது அந்தோனியார் சொன்னார், நான் என் ஆண்டவனை காண்கிறேன். இப்படி எல்லாம் பேசி நிசப்தமாகின்ற வேளையிலே அரை மணி நேரம் அப்படியே செல்லுகின்றது. இந்த அரை மணி நேரத்திலே இவர் தன்னுடைய நண்பராகிய காலாஸ் என்பவரை சந்திக்கின்றார். எப்படி ஒரே நேரத்திலே ஒரே மனிதர் இரண்டு இடங்களிலே இருந்தது? புனித அந்தோனியார் தான். அவருடைய உடல் ஆர்சலாவிலே கிளாராமால் மடத்திலே இருக்கின்றது, ஆனால் தாமசையும் அந்த இடத்திலே சந்திக்கின்றார். இன்னொரு இடத்திற்கு சென்று, என் கழுதையை ஆர்சலாவிலே விட்டு செல்லுகிறேன், என் ஆன்மா மாடப்புறாவோல் ஆண்டவரை நோக்கி செல்லுகின்றது என்று அவருக்கு சொல்லி அவருடைய தொண்டையை தொட்டாராம். அந்த தொண்டையிலே மிகப்பெரிய வியாதி, தீராத வியாதி இருந்ததாம் அந்த துறவிக்கு. அந்த நேரத்திலேயே அந்த வியாதி மறைந்தது. மறுபடியும் ஆர்சலா பட்டணத்திலே அதே மரணப்படுக்கையிலே அரை மணி நேரம் நிசப்தமாக கடந்தது. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மாபெரும் சகாப்தம், ஒரு மாபெரும் வரலாறு, ஒரு மாபெரும் அற்புதர் தன்னுடைய இறுதி மூச்சை 1231 ஆண்டு மிக வாலிப பருவம், 36 வயது, ஜூன் மாதம் 13 தேதி வெள்ளிக்கிழமை தன்னுடைய இறுதி மூச்சை விட்டார். கிறிஸ்து அன்பார்ந்தவர் சகோதர சகோதரிகளே, இவருடைய வாய் நாள் முழுவதும், வாரம் முழுவதும், மாதம் முழுவதும், ஆண்டு முழுவதும் பேசிக்கொண்டே இருந்த வாய் அப்படியே கட்டப்பட்டிருக்கின்றது. அசைந்து அசைந்து புதுமைகள் செய்த அந்த கைகள் அப்படியே ஆடி ஒடுங்கி இருக்கின்றன. நாள்தோறும் நடந்து நடந்து தேய்ந்த கால்கள் அப்படியே அசைவுறாமல் இருக்கின்றன. உடல் முழுவதும் ஆண்டவனுக்காக, ஆன்மதாகத்திற்காக வீரசாட்சி மரணம் அடைய வேண்டும் என்கின்ற அளவிற்கு அவர் சென்ற அந்த உடலானது தளர்ச்சியுற்று அசைவுறாமல் அப்படியே இருக்கிறது. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கதை முடிந்தது என்று மனிதன் நினைத்தான், ஆனால் இனிமேல் தான் அந்தோனியாருடைய வரலாறு இன்னும் அதிகமாக மக்களுக்கு தெரிய இருக்கின்றது. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த புதுமையை விட கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவருடைய வரலாறு சொல்லுகிறது, அவர் இறந்த நாளிலே மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தன. எப்படி என்றால், அவர் எந்த நேரத்திலே அவர் உயிரை விட்டாரோ அந்த நேரத்திலே அந்த துறவிகள் எல்லாம் நினைக்கின்றார்கள், அந்தோனியா இறந்து விட்டதாக வெளியே சொல்லக்கூடாது, சொன்னால் ஜனத்திரள் கூட்டம் மிகவும் திரண்டுவிடும், அப்படி திரண்டு விட்டால் நாம் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது, எனவே ஒருவருக்கும் தெரியாமல் இங்கேயே அடக்கம் செய்துவிட வேண்டும் என்று அங்கே உள்ள துறவிகள் ஒரு முடிவினை எடுக்கின்றார்கள். ஆனால் இறைவன் தனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். தன்னுடைய புனிதருடைய மகிமையும் ஆட்சிமையையும் மகத்துவத்தையும் இந்த உலகத்திற்கு பரப்ப வேண்டும் என்று ஆண்டவன் சித்தம் கொண்டதினாலே கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, என்ன நடக்கின்றது தெரியுமா? அற்புத போதகர் அந்தோனியார் உயிர் விட்ட அந்த நேரத்திலே ஆலயத்தினுடைய மணிகள் பர்வை மாநகரிலும், ஆலயத்தின் மணிகள் லிஸ்பன் மாநகரிலும், அவர் பிறந்தது லிஸ்பன் மாநகர், அவர் கடைசியாக வாழ்ந்தது பர்வை மாநகர், இந்த இரண்டு பேராலயங்களிலும் உள்ள மணிகள் கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே தாமாக ஒலிக்க ஆரம்பித்தன. மணி அடிப்பவன் அங்கே யாரும் இல்லை. ஆண்டவர் சம்மனசுகளை அங்கே அனுப்பி, என் மகன் என்னை பற்றி போதித்தவன் அனாதியாக செத்தான் என்று இருக்கக்கூடாது, மகிமையோடு மாட்சிமையோடு அவன் என்னிடத்திலே வர வேண்டும் என்று கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே துறவிகளுடைய சட்ட திட்டங்களை உடைத்தார். ஆண்டவர் தன்னுடைய சம்மனசுகளை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். லிஸ்பன்மா நகரிலும் பதுவைமா நகரிலும் ஆலய மணிகள் தாமாக ஒலித்துக் கொண்டே இருந்தன. மக்கள் எல்லாம், இது என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், அகால வேளையிலே ஆள் இல்லாமல் மணியடிக்கின்றதே என்று சொல்ல, ஆலயத்தின் முன்னாலே பதுவைமா நகரத்தின் மக்கள் கூட ஆண்டவர் சிறுவர்களின் நாவிலே புகுந்து பேச ஆரம்பித்தார். நடுநடு வீதிகளில் எல்லாம் வீதி வீதியாக சென்று சின்னஞ்சிறுவர்கள் முழங்கினார்கள். ஆண்டவர் கட்டளையிட்டவாறு தூய பிதா இறந்து விட்டார், நம்முடைய அந்தோனியார் இறந்து விட்டார் என்று வீதி வீதியாக ஆண்டவர் கட்டளையிட்டபடி பதுவைமா நகரிலே செய்தி பரவ, பதுவை மாநகரத்து மக்கள் அத்தனை பேரும் மார்பிலும் நெஞ்சிலும் அடித்துக் கொண்டு கதறி அழுது கொண்டு ஆர்சலா பட்டணத்திற்கு செல்லுகின்றார்கள். இதற்கிடையிலே மறை ஆயர் ஜேக்கப் கொர்னாடோ அவரும் விரைந்து ஆர்சலா பட்டணம் செல்லுகின்றார். இப்பொழுது பிரச்சனை ஆரம்பிக்கின்றது. எங்கே அந்தோனியாருடைய உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்று பிரச்சனை ஆரம்பிக்க தொடங்கியது. இந்த ஆர்சலா பட்டணத்திலே உள்ள துறவிகள் சொன்னார்கள், இந்த பட்டணத்திலேதான் அந்தோனியாரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று. காராமல் சபையை சார்ந்தவர்கள் சொன்னார்கள், எங்கள் மடத்திலேதான் புனிதரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் பதுவை நகர் வாசிகள் சொன்னார்கள், அந்தோனியாருடைய இறுதி விருப்பம் பதுவை மாநகரிலே சன்னியாசியுடைய கல்லறை மடத்திலே அடக்கம் செய்யப்படுவதுதான் அந்தோனியாருடைய கடைசி விருப்பம், எனவே அவரது உடல் பதுவை மாநகருக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று பதுவை வாசிகள் சொல்ல,
ஒரு முடிவிற்கும் வர முடியாமல் ஜேக்கப் கொராடோ மறை ஆயரிடத்திலே அவரை நடுவராக நியமித்து, நீங்கள் சொல்லுங்கள் அந்தோனியாரை எங்கே புதைப்பது என்று அவர் சொன்னார். அந்தோனியாருடைய இறுதி விருப்பத்தின்படி பதுவை மாநகருக்கே அவர்கள் உடல் எடுத்துச் செல்லப்பட வேண்டும், அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று முடிவாக இறுதியாக உறுதியாக சொன்னார். அப்பொழுது ஆர்சலா பட்டினத்து துறவிகள் எல்லாம் முணுமுணுத்தார்கள், ஆயர் பதவியிலே இருந்தாலும் உம்முடைய ஆசை போகவில்லையே, நீர் ஓரம் சாயின் நியாயம் பேசுகின்றீர், எவ்வளவு நேரம் இந்த துறவியை நாங்கள் இங்கே நாங்கள் தானே கடைசி நேரத்தில் அவரை உபசரித்தோம் என்றெல்லாம் முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள். பதவி மாநகர் செல்ல வேண்டும் என்றால் ஆர்சலா பட்டினத்திற்கும் பதவி மாநகருக்கும் இடையிலே மிகப்பெரிய பாலம் ஒன்று இருந்தது. இந்த பாலத்தை ஆர்சலா பட்டினத்து மக்கள் உடைத்து எறிந்தார்கள். பாலம் இருந்தால் தானே நீங்கள் பதவி மாநகர் செல்வீர்கள் என்று. எனவே தற்காலிகமாக ஒரு பாலம் அமைக்கப்பட்டது, அதையும் உடைத்தார்கள். ஆர்சலா பட்டணத்திலே அந்தோனியாரை புதைத்து விட வேண்டும் என்ற ஆர்வத்தினாலே அந்த மக்கள் எல்லாம் துடிதுடித்தார்கள். இதற்கிடையிலே சமாதானம் பேசுவதற்காக ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆர்சலா பட்டணத்து மக்களை வைத்து ஜேக்கப் கொரோட ஆயர் அந்த வார்த்தைகளை அவர்களோடு விவாதம் செய்து எங்கே அடக்கம் செய்வது என்பதை பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே ரகசியமாக மறைவாக யாருக்கும் தெரியாமல் புனித அந்தோனியாருடைய உடல் பதவி மாநகர் கொண்டு செல்லப்பட்டது. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டது. ஜூன் மாதம் 13வது நாள் வெள்ளிக்கிழமை அவர் இறந்தார். 5 நாட்கள் கழித்து செவ்வாய்க்கிழமை அவரை அடக்கம் செய்தார்கள். எனவே செவ்வாய்க்கிழமை என்பது புனித அந்தோனியாருடைய நாள், அவர் இறந்த நாள் அல்ல, அவர் அடக்கம் செய்யப்பட்ட நாள் செவ்வாய் என்பதனாலே 9 செவ்வாய்க்கிழமை பக்தி, 13 செவ்வாய்க்கிழமை பக்தி, செவ்வாய்தோறும் அந்தோனியாருக்கு பக்தி வளர்ந்து கொண்டே சென்றது. கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, கல்லறையிலே புதைத்தார்கள். புதைத்ததோடு அவருடைய வரலாறு முடியவில்லை. 1232வது ஆண்டு வருவதற்குள்ளாகவே பல கடிதங்கள் விண்ணப்பங்கள் பாப்பரசருக்கு அனுப்பப்பட்டன. 9வது கிரகோரியார் பாப்பரசருக்கு புனித அந்தோனியார் இந்த புதுமை செய்தார், இந்த புதுமை ஆக்கினார், இந்த புதுமை கோடி அற்புதர் வள்ளல், எனவே புதுமை பட்டம் கொடுங்கள் என்று 9வது கிரகோரியாருக்கு கடிதங்கள் பறந்தன. 9வது கிரகோரியார் நேரடியாகவே சந்தித்தவராயிட்டே புனித அந்தோனியாரை, அவருடைய புனிதத்தன்மை அவருக்கு நன்றாக தெரியும். எனவே சீக்கிரமாக 1-2 மாதங்களிலேயே புனிதர் பட்டம் கொடுப்பதற்கு ஒரு ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது. அந்த ஆணைக்குழுவானது எல்லா புதுமைகளையும் விசாரித்து அவருடைய வாழ்க்கை வரலாறு அத்தனையும் முழுவதுமாக விசாரித்து அறிக்கை என்று தயாரித்து புனித பாப்பிரை 9வது கிரகோரியாரிடத்திலே கொடுத்தது. ஆனால் ஒரே ஒரு கர்தினால் மட்டும் எதிர்குரல் கொடுத்தார். இவ்வளவு சீக்கிரத்திற்குள்ளே ஒரு மனிதனுக்கு ஏன் புனிதர் பட்டம் கொடுக்க வேண்டும்? மிகவும் யோசித்து நிதானமாக நிச்சயமாக உறுதியாக தெரிந்து கொள்பாடு, கொஞ்ச நாள் கழித்து கொடுக்கலாம் என்று அந்த கர்தினால் எதிர்ப்பு தெரிவிக்க 9வது கிரகோரியாருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அன்று இரவே ஆண்டவர் இந்த கர்தினாலை சந்தித்தார். நள்ளிரவு அவர் தூங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நிசப்தமான நேரம் ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுக்கின்றார். எப்படிப்பட்ட காட்சி பாருங்கள். 9வது கிரகோரியார் கர்தினால்மார்கள் குருக்கள் மேற்றாணிமார்கள் புடைசூழ அந்த வத்திக்கான் நகரிலே பிரதான ஆலயத்திலே பலிபூசை நடத்துவதற்காக ஆலய அபிஷேகம் செய்வதற்காக வந்திருக்கின்றார். புதிய ஆலயம் பேராலயம் கட்டப்பட்டிருக்கின்றது, அபிஷேகம் செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த பலிபீடத்திலே புனித வண்டம் வைத்து அதை மறைத்து வைப்பார்கள். பலிபீடத்திலே புனித வண்டத்தை எங்கே என்று பாப்பானவர் கேட்கின்றார். அந்த கர்தினால்மார்கள் அங்கும் இங்கும் ஓடுகின்றார்கள், தேடுகின்றார்கள், பார்க்கின்றார்கள், புனித மண்டம் இல்லை. திடீரென்று இந்த கர்தினாலுக்கு கண்களுக்கு தெரிகின்றது, ஒரு பெட்டியானது இருக்கின்றது, அங்கே ஒரு பிணம் இருக்கின்றது. ஓடி பார்க்கின்றார். சுகந்த மனம் பரிமளத்தைல வாசம் அந்த பெட்டியில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. விழித்தார். அப்பொழுதே உணர்ந்து கொண்டார், அந்தோனியார் புனிதர் என்று அறிவிக்கப்பட வேண்டிய நாள் நெருங்கிவிட்டது என்பதை எனக்கு காட்டுவதற்காகவே ஆண்டவர் இந்த காட்சி என கொடுத்தார் என்று அடுத்த நாள் காலையிலேயே 9வது கிரகோரியார் பாப்பரையிடம் சென்று, தடங்கள் இல்லை, புனிதர் பட்டம் கொடுக்கலாம் என்று சொல்ல 1232வது ஆண்டு மே மாதம் 30வது நாள் ஸ்போலியோ என்று சொல்லப்படுகின்ற பட்டணத்திலே அவருக்கு புனிதர் பட்டம் கொடுப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. கர்தினார்மல்கள் புடைசூழ மேற்றாணிமார்கள் பின்னாலே வர குருக்கள் துறவிகள் என்று ஏராள பொதுமக்கள் சூழ 9வது கிரகோரியார் பாப்பரை ஸ்போலியோ பட்டணத்திலே பிரதான ஆலயத்திலே சென்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவரை பெற்றெடுத்த தாய், அவரை பெற்றெடுத்த தகப்பன், மேரியும் மாட்டினும் கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
தங்களுடைய மகன் புரிதர் பட்டம் பெறுவதை பார்க்கின்ற பேரான பேச்சினை பெற்ற தகப்பனும் தாயும் முன்னாலே அமர்ந்திருக்க, ஒன்பதாவது கிரகோரியார் சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்க, கர்தினால் புனித அந்தோனியாருக்கு எப்படியெல்லாம் புரிதர் பட்டம் கொடுக்க வேண்டும் என்ற காரண காரியங்களை புதுமைகளை எல்லாம் அலசி ஆராய்ந்து சொல்ல கம்பீரமாக எழுந்தார். தன்னுடைய சிங்க குரலிலே ஒன்பதாவது கிரகோரியார் முழங்கினார், புனித அந்தோனியார் சர்வதேச உலக அத்தனைக்கும் பாதுகாவலரும் புனிதரும் என்று நான் அறிக்கையிடுகிறேன் என்று அதிகாரப்பூர்வமாக பிரகடனம் செய்ய, அவர் இறந்த நாளிலே எப்படிப்பட்ட அதிசயம் நடந்ததோ அதே அதிசயம் இன்றும் நடந்தது. பதவி மாநகரத்தினுடைய ஆலயமணிகளும் லிஸ்பன் மாநகரத்து ஆலயமணிகளும் தாமாக ஒலிக்கப்பட்டன. கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, வரலாறு சென்றது 1263 ஆண்டு நம்முடைய புனிதர் இறந்து 32 ஆண்டுகளுக்கு பிற்பாடு பதவி மாநகரத்தின் சட்டமன்றத்து உறுப்பினர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். புனிதாக கட்டப்பட்டிருக்கின்ற ஆலயத்திலே புனிதனுடைய புனித பண்டங்களை எடுத்துக்கொண்டு மறுபடியும் அடக்கம் செய்ய வேண்டும், அது கல்லறையில் இருக்கக்கூடாது, ஆலயத்திற்குள்ளே புதைக்கப்பட வேண்டும் என்று கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே புனித பண்டங்கள் இருக்கின்ற அந்த கல்லறைக்கு சென்றார்கள். 1263 ஆண்டு 32 ஆண்டுகள் கழித்து அந்தோனியாருடைய கல்லறையானது திறக்கப்படுகின்றது. அப்பொழுது அந்த பிரான்சிஸ்கன் சபையினுடைய மேலாளராக இருந்த பனவெந்தூர் என்று சொல்லப்படுகின்ற நாற்காலியிலே அமர்ந்திருக்கின்றார். அந்த கல்லறை திறக்க திறக்க அந்த பெட்டி பக்கத்திலே வர வர கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே துர்நாற்றம் எடுக்க வேண்டும், ஆனால் அங்கே சுகந்த மனம் வீசியது. பெட்டியை திறந்தார்கள், சதை அழிந்து விட்டது, எலும்புகள் அப்படியே இருக்கின்றன. ஆனால் கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை பற்றி அதிகமாக பேசிய, ஆண்டவரை பற்றி உலகெங்கும் அச்செய்தி கூறிய அந்த அற்புத நாவ் அழியாமல் துடிதுடித்துக் கொண்டிருந்தது. உயிரோடு உயிராக இரத்த ஊட்டம் ஓட்டம் உள்ள நாளங்களாக அந்த நா துடிதுடித்துக் கொண்டிருக்க, அந்த நாவை புனித பெனமுந்தோ தன்னுடைய கையிலே ஏந்தி, ஓ ஆசீர்வதிக்கப்பட்ட நாவே, இந்த உலக வாழ்க்கையில் நீ ஆண்டவரை புகழ்ந்தாய், இப்பொழுது ஆண்டவர் மனிதர்களுக்கு முன்னால் உன்னை மகிமைப்படுத்தி இருக்கின்றார் என்று சொல்லி கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, அழியாத நாவை நன்னாக்கழியாத நற்றவர் என்று இதனால் தான் தாய் திருச்சபை மிக அருமையாக அவரை அழைக்கின்றது. ஆலயத்திற்கு எடுத்துச் சென்று பேழையிலே வைத்து என்றும் நீங்கள் பதவி மாநகருக்கு சென்றால் கண்ணாடி கூண்டிலே இந்த அழியாத நாவை என்றும் நீங்கள் பார்க்கலாம். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது வரலாறு கேட்டோம், கேட்டு முடித்தோம், இதோடு முடிந்து விட்டது அல்ல. நற்செய்தி மதிப்பீடுகளை புனித அந்தோனியார் எப்படி வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாரோ அதே போல நானும் வாழ்ந்து காட்டுவேன் என்றும், இந்த 13 நாட்களாக தனிப்பட்ட கருத்துக்கள் யார் யார் என்னென்ன கேட்டிருக்கின்றீர்களோ புனிதரே அத்தனையும் எங்களுக்கு அருள வேண்டும் என்றும் இந்த திருப்பலியை உருக்கமாக மன்றாடுங்கள். தேவாதி தேவன் நம்முடைய அற்புத புனிதர் வழியாக கோடான கோடிகளை நன்மைகளை செய்யவும் நீடி ஆயுளையும் நிர்மல சுகத்தையும் கொடுக்கவும் அருளாலும் பொருளாலும் உங்களை நிரப்பவும் வரத்தாலும் வளத்தாலும் உங்களை வளப்படுத்தவும் எல்லாவற்றிற்கும் மேலாக உலகமோ செல்வமோ செல்வாக்கோ பட்டமோ பதவியோ அதிகாரமோ சொத்து சுகங்களோ எதுவுமே கொடுக்க முடியாத, உலகம் தர முடியாத சமாதானத்தையும் மன நிம்மதியையும் மன அமைதியையும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பெற்று ஆள் போல் செழித்து அருகு போல் வேறொன்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் புனிதர் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பரிபாலிப்பாராக. ஆமன். நன்னாக்கழியாத நற்றவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமன். பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமன்.